வணக்கம், வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு கொள்ளு பொடி எப்படி செய்யறதுன்னு காட்டுற பாருங்க. கொள்ளு பொடி வந்து சாதத்துக்கும் சாப்பிடலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க இது தாராளமாக சாப்பிடலாம். இப்போ வந்து கொள்ளு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க வாரத்தில் ஒரு நாளாவது கொள்ளு செஞ்சு சாப்பிடணும். இப்போ இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டா நம்ம கொள்ளு செய்ய முடியலனாலும் குழம்பு செய்ய முடியாதப்போ இதையே சாதத்தில் போட்டு எண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்க, நல்லா வாசம் வந்துடுச்சு, நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து கொட்டிடலாம். பாருங்க, இந்த கொள்ளு பொடி செய்கிறதுக்கு தேவையானது பாருங்க, கருவேப்பிலை 2 கொத்து காஞ்சது எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். உப்பை இது வறுப்பட்டுருச்சு, ஒரு தட்டில் எடுத்து ஆற வைக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு எப்படி ஒரு 10 நிமிஷமாவது ஆகுங்க, ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கிறோம். வாயில் போட்டு மென்று பார்த்திங்கனாலே மொறு மொறுன் இருந்ததுன்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருந்ததுன்னா பருப்பு அறப்படாது. பாருங்கள், கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. உப்பை பாருங்கள், சீரகம் மிளகும் போட்டு வறுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சீரகம் மிளகும் கருவேப்பிலும் வறுத்துட்டோம். பாருங்கள், சீரகம் மிளகு வறுத்தாச்சு. இப்போ பெருங்காயம் உப்பும் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வரமிளகாய் போட்டு வறுத்துக்கோங்க. சீரகம் மிளகு உப்பு பெருங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் இது வறுத்து எடுத்து அதுலேயும் கொட்டிக்கோங்க. மிளகாய் இதுவும் எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறின பின்னாடி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொடி பண்ணலாம். சூப்பராக கொள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு நல்லெண்ணெய்களும் தேங்கெண்ணையும் ஊற்றி நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கக்கூடிய பொடி தான் இந்த கொள்ளு பொடி. நீங்கள் இதுக்கு பார்த்து இதே மாதிரி செய்யுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இது மாதிரி செஞ்சு கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.